வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். ஒரு மண்டே மார்க்கெட், எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனில் இருக்கோம். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகுது. க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 42,435 பை கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே, செகண்ட் டார்கெட் எபோவ் 200 பாயிண்ட், கீழே ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், ஆக்சுவலி இது மார்னிங்கே வந்திருக்கு. ஒரு 11 o'clock கிட்ட வந்த செல் கால் நல்ல டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஒரு ஓவர் வியூ மாதிரி கால் எப்படி வந்துச்சுன்ற மாதிரி ஷோ பண்ணுறோம். ஸோ பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு பை சிக்னல் வந்திருக்கு, அதனால் க்ரீன் கலர். இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டை இண்டிகேட் கொடுத்துரும். இப்போ ட்ரெண்ட் என்ன, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே செட் பண்ணிக்கலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி இதை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேடிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த டயத்தில் பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% ஆஃப் டார்கெட் ரீச் கொடுத்துருக்கு, 100 பாயிண்ட் மூமெண்ட். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக புல்லிஷ் மொமெண்டமில் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ், அடுத்த ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் வந்து பண்ணுது. இப்போ டைம் வந்து ஒரு 1:45, அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் 1:30 ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுது, செல் கால் ஜெனரேட் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்டர், பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திக்கலாம். ஓகே, இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கேண்டில் கலர் வச்சே புரிஞ்சுக்கலாம். என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும், அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெறும் ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ட்ரெண்டை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸை பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி வந்து ஹெல்ப்பும் வந்து பண்ணும். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இருப்பீங்க, ட்ரெண்டில் கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லை என்ட்ரி எடுக்கிறது எக்ஸிட்டில் எது லேட்ச் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் இது ஒரு சப்போர்ட் டூலாக யூஸ் பண்ணி அதை வச்சும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம எக்ஸிட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமாக கொடுக்குறோம். ஒன்று ஃபஸ்ட் டார்கெட் கொடுக்குறோம், ஒரு சேஃப் ட்ரேடுக்கு. செகண்ட் டார்கெட் நான் இன்னும் மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2வது டார்கெட் மாதிரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் வரும், அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். செல் காலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குயிக்கான மூமெண்ட்டு. ஆக்சுவலி இந்த மாதமே நமக்கு நல்லா வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்ததுனால டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். கால் ஜென்ரேட் ஆன ஒரு 12 மினிட்லேயே 100 பாயிண்ட் மூமெண்ட், அடுத்த ஒரு 2-3 மினிட்லேயே டார்கெட் அச்சீவ் பண்ணி 2 PM கால்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்குமே தொடர்ச்சியாக பியரிஷில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஓப்பனிங் வீடியோவில் சொன்னோம், நம்ம வந்து ப்ரீயஸ் கால் ஷோ பண்ணுறோன்ட்டு. அந்த ப்ரீயஸ் கால் இதுதான், 42,590 நமக்கு செல் கால் வந்திருக்கு. வந்தது அப்படியே ஸ்லோவாக தான் மொமெண்டம் கொடுத்துச்சு, ரொம்ப ரேலிலாம் ஸ்பீடாலாம் ஒன்றும் இல்லை. பட்டு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 11:15 ஃபஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தது. ஒரு 12 o'clock அப்புறம் பாருங்கள் நமக்கு செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் ஒரு 1 o'clock அப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு பை காலாக மாறுச்சு. அதை நம்ம லைவாகவே பார்த்தோம், பை கால் வந்தது 42,435. அதுவும் பாருங்கள் நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்தாலும் அப்போ 100 பாயிண்ட் மூமெண்ட்டில் வெளியே வந்துட்டு அடுத்த 5 மினிட்ஸில் தான் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு, அடுத்து செல் கால். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வெறும் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங்கும் பாசிபிள், ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் பாசிபிளான ஒரு விஷயந்தான். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.